அனைவருக்கும் வணக்கம். அடடா, என்ன அண்ணி மறுபடியும் வந்துட்டாங்கன்னு பாக்குறீங்களா? தேமேன்னு இருக்கலாம்னா இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. இந்த தொல்லை திருமாவளவன் வந்திருக்காரு. என்ன தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா? தொல்லை தானே, பெண் சமுதாயத்துக்கு தொல்லை தானே, இந்துக்களுக்கெல்லாம் தொல்லை தானே. ஏன் சார் நீங்க மனுஸ்மிருதி அப்படிலாம் பேசுறீங்களே? மனுனா ஒருத்தருடைய பேருன்னு வச்சுக்கலாம், ஸ்மிருத்தினா என்ன சார்? சனாதன தர்மத்துல இப்படி கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்களே, சனாதனானா என்ன சார், தர்மானா என்ன, கொஞ்சம் சொல்லுங்களேன், அர்த்தம் சொல்லுங்களேன். ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத மொழியில இந்த வார்த்தைகள் இந்த விஷயம் எல்லாம் இருக்கு. நீங்க யார முன்னிலையில வச்சுக்கிட்டு இப்படி வியாக்கியானம் பண்றீங்களோ, உங்க குருநாதர் பெரியார் தான் சொல்றேன், அவருக்கு பிடிக்காத மொழி சார் இது. உங்களுக்கு பிடிக்காத மொழி, உங்களுக்கு புரியாத விஷயம், இத நீங்க வச்சுக்கிட்டு உங்க மனசுல இருக்கிற ஆபாசத்தெல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக பெண்களை கேவலப்படுத்தி பேசுவீங்க, பெண்களை இளக்காரமா பேசுவீங்க, பெண்களை தகாத முறையில பேசுவீங்க. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா சார்? இது தமிழ் தெரியாதவங்களுக்கு எங்க புரியாம போயிட போதும்னு இங்கிலீஷ்ல வேற சொல்றீங்களே சார் இது எல்லாத்தையும். நான் தெரியாம கேக்குறேன், நீங்க வந்து ஒரு பதிவுல சொல்றீங்க நான் வந்து கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்றீங்க, இருக்கட்டும் சார், நீங்க கிறிஸ்டியனாவே இருங்க, நோ ப்ராப்ளம். உங்க மூதாதையர்லாம் எப்படி சார், அவங்க எல்லாம் இங்கிலாந்துல இருந்து இந்தியா வந்தாங்களா, வெளக்காரங்களா? இல்ல ஏன் கேக்குறேன்னா, அவங்களாம் நம்ம ஊர்க்காரங்களா தானே இருந்திருக்கணும், அப்ப நம்ம ஊர்க்காரங்கள்லாம் வந்து இந்துவா தானே இருந்திருக்கணும், ஏதோ ஒரு காலகட்டத்துல மதமாற்றம் இருக்கு அப்படிதானே? அப்போ உங்க குடும்பத்தை சேர்ந்த பெண்களையும் நீங்க தகாத முறையில தான் பேசுறீங்களோ, எங்களெல்லாம் பேசுற மாதிரி தெரியாம கே. ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கும்பல் இந்தியாவுக்கு வந்துச்சுங்க, வந்தவங்க கோவில்லாம் இடிச்சாங்க, செல்வத்தெல்லாம் அடிட்டு போனாங்க. ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு கும்பல் வந்துச்சு, அவங்களும் கோவில்லாம் இடிச்சாங்க, லைப்ரரி எல்லாம் கொளுத்துனாங்க, அவங்க நம்மள ஆளவே ஆரம்பிச்சிட்டாங்க, மதம் மாற்றம் செஞ்சாங்க. அவங்க இடிச்ச ஒரு கோவில் தான் நாங்க இப்ப மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த அயோத்தியால சுப்ரீம் கோர்ட் சொல்லி நாங்க கட்டுறோம். ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு கும்பல் வந்துச்சு, மதம் மாற்றம் பண்ணாங்க, மொழியை நம்ம மேல திணிச்சாங்க, அவங்களுடைய கலாச்சாரத்தை நம்ம மேல திணிச்சாங்க. ஹப்பா, 1947 எல்லாரும் போயிட்டாங்கடா சாமி, இனிமே சுதந்திரமா நாம வாழணும்னு நினைச்சா இதோ இந்த மாதிரி தொல்லை. ஏன் சார் நீங்க வந்து பெண்களை கேவலப்படுத்தி பேசுறீங்க? அது என்ன சார், அதை விட கேவலமா நடிகைகளை பத்தி எங்களை பத்தி பேசுறீங்க, அது எப்படி சார்? உங்களுக்கு என்ன சார் தெரியும் கலையை பத்தி, கலாச்சாரத்தை பத்தி, கலைஞர்களை பத்தி, கோவில்களை பத்தி, சிற்ப கலையை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? கோவில்ல இருக்க சிற்பங்கள்லாம் வந்து ஆபாச பொம்மைகளா சார், அப்படிதானே நீங்க சொல்றீங்க, பொதுக்கூட்டத்துல சொல்றீங்க, கொஞ்சம் கூட பயம் இல்லாம அதுக்கு 4 பேர் கைகளை தட்டுறாங்க. அப்போ தஞ்சாவூர்ல இருக்க பெரிய கோவில், பிரகதீஸ்வரர் கோவில், ராஜராஜ சோழன் கட்டினது, அது அப்படிதானா சார்? அங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் ஆபாச பொம்மைகளா சார்? தில்லை நடராஜர் கோவில்ல 108 கரணா இருக்கே, அது எல்லாமே ஆபாச பூமிகளா சார்? உங்களை சிதம்பரத்துல இருந்து நாடாளுமன்றம் வரைக்கும் அனுப்பியிருக்காங்களே, இந்த மக்களுக்கு இதெல்லாம் கேட்கலையா, புரியலையா, தெரியலையா, என்னைக்கு முழிச்சுக்க போறாங்க எல்லாரும்? யூ ஷுட் பி அரெஸ்டட் ஃபார் வாட் யூ ஹவ் செட், யூ ஷுட் பி புட் பிஹைண்ட் பார்ஸ் ஃபார் வயலேட்டிங் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் அண்ட் விமென் இன் பர்டிகுலர், ஃபார் டிஃபேமிங் விமென், ஃபார் ஸ்பீக்கிங் இல் ஆஃப் தேம். அது எப்படிதான் அரசாங்கம் உங்களை விட்டு வச்சிருக்கோம்? ஒரு விஷயம் சொல்றேன், மகாபாரதத்துல கண்ணபிரான் என்ன பண்றாரு, சிசுபாலனுக்கு 100 தடவை தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார், நீ தவறு பண்ண தம்பி பரவாயில்ல பண்ணிக்கோ அப்படின்றாரு. 101வது தடவை நீங்க 1000க்கு மேல தப்பு பண்ணிட்டீங்க சார், உங்களுக்கு பதில் அடிக்காம நாங்க இருக்க மாட்டோம். ஆனா நாங்க சனாதனி சார், சட்டத்தை நாங்க கையில எடுக்க மாட்டோம். பிரான்ஸ்ல ஒரு கார்ட்டூன்காக தலையே சீவிட்டாங்களே, பெங்களூர்ல கூட ஒரு பேஸ்புக் வந்து கார்ட்டூன் போட்டதுக்காக போலீஸ் ஸ்டேஷனே கொளுத்திட்டாங்க. நாங்க சட்டத்தை கையில எடுக்க மாட்டோம் சார், எங்களுக்கு அஹிம்சா பரமோ தர்மா. அஹிம்சானா என்ன சார் தெரியல, தர்மம்னா இப்ப என்னன்னு புரிஞ்சுச்சா, அந்த அஹிம்சையை கடைபிடிக்கிறது தான் எங்க தர்மம். அதனால நாங்க எங்க கோபத்தை, அருவறுப்பை, ஆவேசத்தை, எங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தத்தை வந்து பேலட் பாக்ஸ் இல்ல வாக்கு பதிவு பண்ற இடத்துல காமிப்போம். நீங்க பொறுத்திருந்து பாருங்க, எப்படி இந்துக்கள்லாம் உங்களுக்கு பதில் அளிக்கிறாங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. இந்த ஸ்வச்ச பாரத்னா ரோட்ல இருக்கிற குப்பையை வந்து கிளீன் பண்றது மட்டும் இல்ல, உங்க மனசுல இருக்குல்ல அழுக்கு, உங்க மனசுல இருக்குல்ல ஆபாசம், உங்க மனசுல இருக்க பெண்களை பத்தி தவறான கேவலமான ஒரு ஒப்பீனியன்,
அது எல்லாத்தையும் நாங்க தொடைப்போம் சார். ஸ்வச்ச பாரத்ல அதுவும் உண்டு. புரிஞ்சதுங்களா? உங்களுக்கு பதில் வந்து தேர்தல் கிடைக்கும்.